இப்போ பிரதமர் அறிவிச்சிருக்கிறாங்க, சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல், ஈவன் பஞ்சாயத்துக்கு கூட ஒரே நேரத்தில் முடிப்போம், ஏன்னா நம்ம ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கோட்பாடு இது புதிதல்ல, பல முறை அவங்க அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஆனா இந்த முறை அவர் சொல்லும் போது இதை பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் கடந்துருச்சு, இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்ல, நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவசியம் ஆயிருச்சு அப்படிங்கிற கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்று சொல்லக்கூடிய தேவை என்ன வந்தது, என்ன தேவையின் அடிப்படையில் பிரதமர் இந்த ஆசையை வெளிப்படுத்துறாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் வேண்டும். அவங்களுக்கு எண்கள்ல பிடிச்சது ஒன்று, அவே ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே நிர்வாகம், ஆகவே ஒரே தேர்தல், அதை எல்லாம் ஒண்ணுதான். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த ஒன்னாம் நம்பர் அவங்களுக்கு பிடிக்காது. அது என்னன்னா, இந்த நாள் வரணும், அதுல மட்டும் நாலாம் நம்பர் தான் பிடிக்கும். அப்புறம் வேணா கூடுதல் அஞ்சா பஞ்சமரம் சேர்த்துக்குவாங்க. அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய பல நூறு சாதிகள், அதுலயும் அதிக எண்ணிக்கையெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு. உண்மையிலேயே சொல்லப்போனா, வரிசையா இவ்வளவு சொன்னவங்க ஒரு தேசம் ஒரு சாதி என சொல்ல தயாரா, அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. மாறாக அதில் மட்டும் அந்த பன்மைத்தன்மை இருக்கணும், பல சாதிகள் இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கணும், ஆனால் மற்றதெல்லாம் ஒன்னாக இருக்கணும். யோசிச்சு பார்த்தா அந்த வர்ணாசிரமத்தை மீட்டெடுக்கத்தான், அதே பழைய காலம் போல நிலைநாட்டத்தான், என்ன இடையில கொஞ்சம் கலைஞ்சு போச்ச, பழைய காலம் போல நிலைநாட்டத்தான், மற்றதெல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒரு நாடு சரி, ஆனா மற்றதெல்லாம் ஒண்ணுங்கும் போது பாருங்க, ஒரு மதம் ஒரு மொழி ஒரு பண்பாடு ஒரு நிர்வாகம், அது இந்த நாட்டுடைய பன்மைத்தன்மையே சீர்குலைக்கிற வேலை. உண்மையிலே சொல்ல போனா இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு கேடு பயக்க கூடிய கோட்பாடுதான் இந்த ஒற்றைத்தன்மை என்பது, மதம் மொழி பண்பாடு நிர்வாகம் என்பதிலே சொல்லும். ஆக அவங்கள பொறுத்த வரையில இந்த ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே நிர்வாகம் என்பது கூட இந்த சாதியத்தை காக்க வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சியில் தான் அது எழுதுகிறது. சாதியம் பல அடுக்கா இருக்கணும், அது படிநிலையில இருக்கணும், ஆனா மற்றதெல்லாம் ஒன்னா இருக்கணும். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது கண்டிப்பா அதை அவங்க செய்வாங்க, அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. நீங்க கூட கேட்டீங்க, முன்பெல்லாம் வந்து ஒரு விவாதம்னு சொன்னாங்க, இப்ப வந்து பிரதமர் என்ன பேசியிருக்காருன்னா, இது விவாதத்துக்குரிய விஷயமே இல்லையா, கட்டாயம் அவசியம் அப்படின்னு. இல்ல இல்ல, அவர் சொன்ன வார்த்தை இது இந்த நாட்டின் தேவை, அவங்களுடைய தேவை. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் விவரமானவங்க லேசா நீங்க நினைக்க கூடாது. ஆகவே அவர் என்ன சொல்றாரு என்றால், இது இப்போ விவாதத்துக்கே தேவையில்லை, இது நாட்டின் தேவைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டார். ஆகவே அவங்க ரொம்ப தீவிரமாக இதில் இறங்க போறாங்க என்பது முதல் செய்தி. அதனுடைய நோக்கம் வர்ணாசிரமம் காப்பது. நான் இவ்வளவு அழுத்தமாக சொல்வதற்குரிய காரணம் என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ் என்பது 1925 உதயமானது. 1951 அது ஜனசங்கம் என்கிற தனது அரசியல் பிரிவை துவக்கியது. அந்த ஜனசங்கம் தான் 1980 பிஜேபி என ஆனது, பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு அவங்க திட்டமிட்டு எல்லா வேலையும் பார்த்து தனிப்பெரும்பான்மையோடு மத்தியில மீண்டும் ஆட்சிக்கு உட்கார வச்சுட்டாங்க பாஜகவை. ஆக அவங்களுடைய குருபீடம் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனை என்ன இது பற்றி, அன்றைக்கு பாருங்க 1950 இருந்து நமக்கு புதிய அரசியல் சாசனம் வந்து, அந்த அரசியல் சாசனத்துல ஒன்றியம் என்று நம்ம மத்திய அரசு, ஆனா அரசியல் சாசனத்துல ஒன்றிய அரசு தான் இருக்கு. ஒன்றியம், அதற்கான அரசு, அதற்கான நாடாளுமன்றம், அதற்கான நிர்வாகம், அப்புறம் நாட்டிலே பல மாநிலங்கள், ஸ்டேட்ஸ்ங்கிற வார்த்தை அல்லது, அவற்றுக்கான சட்டமன்றங்கள். ஆகவே சட்டமன்றங்களுக்கு தேர்தல், நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்தல், மாநிலங்களவைக்கு மறைமுகமான வேறு உரக தேர்தல், இது எல்லாம் நம்ம அரசியல் சாசனத்துல. இப்படி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுக்கு என்று சட்டமன்றங்கள் தேர்தல் வச்சதையே ஆர்எஸ்எஸ் ஏற்கல. இப்ப 50 சொல்றீங்க, 50 1956 ஜூலைல ஆர்எஸ்எஸ் போட்ட தீர்மானம் என் கையில இருக்கு. ஆர்எஸ்எஸ் ரிசால்வ்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட தீர்மானங்கள் அவங்களே அச்சடித்து ஒரு சிறு புத்தகமாக விட்டாங்க, அதை நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த தீர்மானம் சொல்லுது, பாரதத்தின் ஒற்றுமையை பராமரிக்கும் ஒரே வழி ஒற்றை ஆட்சி முறையே, யூனிட்டரி சிஸ்டம். நாட்டை சீர்குலைக்கும் கொள்கைகளை கைவிட்டு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசை ஆர்எஸ்எஸ் வற்புறுத்துகிறது.
இதுவே ஒரு முழுமையான கூட்டாட்சி கிடையாது, பெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது நம்ம அரசாசனத்திலேயே. ஏதோ கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. அந்த மாநிலங்கள், மாநிலங்களுக்கான சட்டமன்றங்கள் இருக்கு பாருங்க, அதுவே கூடாது என்பது அன்றைய நிலைப்பாடு. இது பத்தி விரிவாக ஒரு கட்டுரை எழுதினாரு அன்றைய அதனுடைய தலைவராகிய குருஜி கோல்வால்கர். அது சிந்தனை கொத்து என்கிற நூல்ல அது இடம்பெற்றிருக்க அந்த கட்டுரை, அதுவும் என் கையில் இருக்கு. அதுவும் இதே 1956. கட்டுரையின் தலைப்பு தேவை ஒற்றை ஆட்சி முறை, யூனிட்டரி சிஸ்டம். அதுல இருந்து 3-4 வரியை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதுலதான் அவங்க தெளிவா சொல்றாரு, நமது அரசியலமைப்பு சட்டத்தின் சமஸ்தி கட்டமைப்பை, அதாவது கூட்டாட்சி கட்டமைப்பு பற்றிய பேச்சையெல்லாம் குழி தோண்டி புதைக்க வேண்டும். பாரதம் எனப்பட்ட ஒரே அரசுக்குள் இருக்கும் சுயாட்சி பெற்ற அல்லது அரைகுறை சுயாட்சி பெற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒழித்து கட்டப்பட வேண்டும். துண்டு துண்டான, பிராந்தியவாதியான, தனித்த போக்குடைய மொழிவாதியான அல்லது இதர வகை பெருமிதற்கு வகை செய்பவை எல்லாம் நமது ஒன்றுபட்ட தன்மைக்கு கேடு விளைவிப்பவை. இவற்றின் அடையாளமே இல்லாத ஒரு நாடு, ஒரு அரசு, ஒரு நாடாளுமன்றம், ஒரு நிர்வாகம் என்பதை பிரகடனப்படுத்த வேண்டும். மீண்டும் வாசிக்கிறேன், ஒரு நாடு, ஒரு அரசு, ஒரு நாடாளுமன்றம், ஒரு நிர்வாகம்.